ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜ் அவர்கள் காலையில் காப்பி குடிக்கும்போதே எனக்கு யாருக்கு காப்பி ரைட்ஸ் இஷ்யூ பிரச்சனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது யோசிச்சுருவார் போல இந்த லிஸ்ட்ல இப்ப சிக்கியிருக்கிறது யாருன்னா கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டை கேட்டாலே ஆண்டவர் கூடவே சேர்ந்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் ஞாபகம் வராங்களா அவங்களுக்கே தான் கொடுத்துருக்காரு அதான் இந்த படத்தை ஒட்டிக்கு சும்மா இரநூறு கோடி கிட்ட வாங்கிட்டீங்களே ஆனா நீங்க எனக்கு காப்பி ரைட்ஸ் மட்டும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மேல கேஸ் போட்டிருக்காரு

இருப்ப அந்த மாதிரி சிதம்பரம் கூட்டணி சென்றிருக்காரா இவர் கலனாய்ச்சலி இல்லையானே தெரியலையே இப்படியோ எந்த செவன் அண்ட் கூட்டாம பத்திரமா படம் முடிச்சிட்டு வந்தாருன்னா ஓகேதான் அத ஆரம்பத்தில் இசைஞானி கூட்டிட்டாரு சொன்ன

லைட்டா ஃபாஸ்ட் ஃபவ் போலமா ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் எல்லாம் நான் இப்போ வந்துச்சுல லியோ படம் அதுல பேடா சிம்மான் ஒரு சாங் வரும் இல்லையா அந்த ட்ராக்ல நடுவில் ஓ ஆ ஓ ஆ அப்படின்னு ஆட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் பேட்ட பராக் மியூசிக் வரும் இல்லையா அதையும் நடுவில் நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க

அந்த ட்ராக்கை நீங்க கண்ணை மூடிட்டு கேட்டா கூட இது அனிருத் தான் போட்டிருக்காரு அப்படின்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம் ஆனா நீங்க என்ன அவ்வளவு அசால்ட்டா நினைச்சிட்டீங்களா அப்படின்னு இன்னொரு ட்ராக் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது உண்மையிலுமே ஏஆர் ரகுமான் ஒரு மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு கேட்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அண்ட் அந்த பாட்டோட லிரிக்ஸ்மே நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு கேட்கும் போது நிறைய பேருக்கு தோணும் அனிருத் கிட்ட என்ன ஏகப்பட்ட சரக்கு இருக்கு பாரு சரி அனிருத் புகழ் பாடுனதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு ஷாக்கிங் விஷயம் என்னன்னு தெரியுமா இந்தியன் படத்தை பத்தி அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் த்ரீ வந்து ஜான்வரில ரிலீஸ் ஆக போதாம்

சுமாரா தான் இருக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வராரோ கரெக்டா கட்டுவிட்டா எது அப்படியோப்பா இந்தியன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு ரெண்டு பார்ட் வரப்போது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க கட் பண்ண சோம்பேறித்தனை பட்டுட்டு ரெண்டு பார்ட்டா போட்டுட்டாங்களா இல்ல உண்மையுமே ரெண்டு பார்ட்டுக்கு வர்த்தான கதை தானே பொறுத்திருந்து ஜூலையில் பார்த்து விடுவோம்

அது மட்டும் பண்ணாதா சொன்னா கேள்றா வேணாடா ஹெவி அப்படியேப்பா நான் இப்ப சொன்ன லிஸ்ட்ல நீங்க எந்த படம் பாக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிச்ச பார்க்கிங் படம் ஒரு கல்யாம் அந்த படம் தமிழ்நாட்டுல பயங்கரமா ஓடுச்சு சிம்பிளான ஒரு கதை தான் பார்க்கிங் தான் ஒன் லைனே ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற ஈகோ அவங்களை எப்படி எல்லாம் பண்ண வைக்குது அப்படின்றதான் ஃபுல் ஸ்டோரியே அதுல எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் ஹரிஷ் கல்யாணும் சும்மா போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த படத்தோட டேரக்டர் தான் ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் இவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு இந்த படத்தோட ஸ்கிரிப்டை எங்களுக்கு தரீங்க

எல்லாருமே ஒரு கொடூரமான மூஞ்சி இருந்தா தான் வில்லனா இருக்க முடியும் அப்படின்ற விஷயம் போய் ஹீரோ விட நீங்க ஹேண்ட்ஸ்மா இருக்கலாம் ஆனா உங்க கேரக்டர் நின்று பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் தனி ஒருவன் இப்பேற்பட்ட படத்துக்கு பார்ட் டூ சீக்வல் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல யார் வில்லனா இருப்பா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹையா இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஹைப் கொடுக்கறதுக்காகவே ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வில்லன் ஒன்னு தேடி வருவான்னு அந்த தேடி வந்த வில்லன் யார் தெரியுமா நம்ம அமிதாப் பச்சனோட பையன் அபிஷேக் பச்சன் அவர்கள் பெரிய நடிப்பு குடும்பத்தை செலக்ட் பண்ணது

கோல்ஸ்ன்னு போட்டு சம் டே ஐ ஹாவ் டு பி ஹாஃப் அஸ் ஃபிட் அஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கங்கனாவும் அந்த ஃபோட்டோ கீழே ஃபயர் விட்டுருக்காங்க பிளஸ் நம்ம ஹன்சிகாவும் அழகுப்பா அப்படின்ற மீனிங்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க nice cat ஐபிஎல் பத்தி சொல்லனா எப்படி நம்ம ஆர்சிபி பாவம் பாவோம் முக்கியமா கோலி பாவோம் பிளே ஆஃப் போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற கண்டிஷன்ல இருந்தவங்க கண்டினியூஸா சிக்ஸ் மேட்ச் வின் பண்ணி ப்ளே ஆஃப் போறாங்களே அங்க போய் தோத்தா அவங்க மனசு எவ்ளோ துடிச்சு போகும் இப்படிதான் தோணிருக்கோம் சிஎஸ்கே மேட்ச்ல கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தா எனவோ பைனல் அடிச்சிட மாதிரி எவ்வளோ சீனு எவ்ளோ அலப்புற எவ்ளோ சவுண்டு காது ஒரு சைடு கொய்யனு கேக்குது தோனி பேர்வெல் மேட்ச் இப்படி போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா கிரவுண்டுக்கு வந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரேக் பண்றது ஈவ் டீசிங் பண்றது அது கூட பரவாயில்ல

மூணு மேட்ச் இருக்கு எதுலயாவது ஒண்ணுத்துலயாவது மாட்டாமலா போயிருவீங்கன்னு நீங்க எதிர்பார்த்தோம் ஆனா மொத்த மேட்ச்லயும் அடி வாங்கிட்டு வருவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல ஆர் சிபி எலிமினேட் ஆன பத்தாவது நிமிஷத்துல இருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னும் நிறுத்தலையே இன்ஸ்டா ட்விட்டர் ஃபேஸ்புக் போற இடம் பூரா ஒரே ரத்த ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு சிஎஸ்கேவே ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு செலிபிரேட் பண்ணிருக்க மாட்டாங்க போல சரி அந்த சந்தோஷத்தோடவே இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிப்போம் எல்லாருமே ஹாப்பியா ஜாலியா இருங்க சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்